நடிகர் ரஜினிகாந்த் என்ன பேசினாலும் அது வந்து விவாதம்தான் அப்படின்னாலும், ஈவேரா குறித்து அவர் பேசியது பெரிய விவாதமாகியிருக்கு. சிலர் அது அரசியலுக்காக அப்படின்னு சொன்னாலும், பலர் 50 வருஷங்களுக்கு முந்தைய விஷயம் இப்போ தேவையா, கடந்த காலத்தில் நடந்த ஒரு மறக்க வேண்டிய விஷயத்தை இப்போ பேசி ஏன் அதை சர்ச்சையாக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் கருத்து கூறி வந்துட்ருக்காங்க. இந்த நிலையில் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் ஒரு பேட்டியில், ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர் தான், அவர் நடித்து வெளியாகியுள்ள தர்பார் படத்தை பல ஊர்களில் கேபிள் டிவிகள் போட்டு விட்டாங்க, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணு, நாங்கள்லாம் வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுத்துட்ருக்கோம், அரசாங்கம் போடும் அத்தனை வரிகளையும் கட்டிகிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, சினிமா தேட்டர்களில் கொடுக்கும் டிக்கெட்டில் ஜிஎஸ்டி வரி மட்டும் இல்லாமல் லோக்கல் பாடி வரி என இன்னொரு வரியும் போடுறாங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த வரி கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் ஜிஎஸ்டி வரியையே அந்த அரசாங்கம் விட்டு கொடுத்துருச்சு, அந்த அளவுக்கு சினிமாக்காரங்க வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா வரிகளையும் போடுறது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்போடு படங்களையும் கேபிள் டிவியில் போடுறாங்க, இது என்ன நியாயம்? அன்னைக்கு கஷ்டப்பட்டு மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர், ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சார், ஆனால் இன்றைக்கி 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு அரசு தேர்வு கொண்டு வந்திருக்காங்க, இதை தட்டி கேட்க ஆள் இல்லை, இது பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை, அடித்தட்டு மாணவர்களோட பிரச்சனையை பற்றி அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈவேரா ஊர்வலத்தை பற்றி இப்போ பேசுகிறாரு, இது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும், எல்லோருமே அரசியலுக்காகத்தான் பேசுகிறாங்க, மக்களுடைய இன்றைய பிரச்சனைகள் வாழ்வாதாரம் குறித்து யாருமே பேசுகிறதில்ல, அதுக்காக குரல் கொடுப்பதும் இல்லை அப்படின்னு நம்ம டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு.